அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சதீஷ் எம்கேஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கனிமொழி எம்பி விரைவில் புதிய பதவி. கொங்கு மண்டல தோல்விக்கான காரணம் கண்டறிய திட்டம். கொங்கு மண்டலத்தில் திமுக அடைந்த தோல்வி குறித்து காரணம் கண்டறிய எம்பி தலைமையில் குழு அமைக்க யோசனையில் உள்ளது அக்கட்சி தலைமை. தென் மண்டலத்தில் வரக்கூடிய தூத்துக்குடி எம்பியாக உள்ள இவர் எப்படி கொங்கு மண்டல பொறுப்பாளராக வரக்கூடும் என்ற கேள்வி இயல்பாகவே எழும். ஆனால் அரசியல் எதுவும் எப்போதும் நடக்கலாம் என்பதே நிதர்சனம் உண்மை. அந்த வகையில் கொங்கு மண்டலத்தில் கட்சி பலவீனமான நிலையில் இருப்பதால் அடுத்தடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவை கொங்கு மண்டலத்தில் பலப்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளன. முதலமைச்சர் முழு கவனம் தற்போது கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதில் மட்டுமே இருந்து வருகிறார். இதன் காரணமாகத்தான் திமுக வேட்பாளர்கள் தோல்விக்கு காரணமான நிர்வாகிகள் தப்பித்து வருகின்றனர். இன்னும் ஓரிரு வாரங்களில் கொரோனாவை முற்றிலும் கட்டுக்குள் கொண்டு வரும் திட்டத்துடன் செயல்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன் பிறகு உட்கட்சி பஞ்சாயத்துகளை விசாரிக்க தொடங்குவார். திமுக வேட்பாளர்களின் தோல்விக்கான காரணத்தை ஆராயும் பணிகளை கோவையில் இருந்து ஸ்டாலின் தொடங்குகிறார். அவ்வாறு அவர் விசாரணை நடத்தி உள்ளடி வேலையில் செய்தவர்கள் மீதான புகார் கட்சி ரீதியான நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே கனிமொழி எம்பியை தேர்தல் தோல்விக்கான காரணம் கண்டறியும் குழு தலைவராக கொங்கு மண்டலத்தில் நியமித்து அவர் மூலம் கிடைக்கும் அறிக்கையை வைத்து சுயநல நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் சாட்டையை சுழற்றுவார் என தெரிகிறது. இது மட்டுமில்லாமல் தமிழக அரசு கொங்கு மண்டலத்தை புறக்கணிப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் முன்வைக்கும் புகார்களுக்கு கனிமொழி எம்பி மூலம் அங்கு தக்க பதிலடி கொடுக்கவும் முடிவு என எண்ணுகிறார். மேலும் ஏற்கனவே பொள்ளாச்சி விவகாரத்தில் மகளிர் போராட்டங்கள் மூலம் பெரிய அளவில் எடுத்துச் சென்ற கனிமொழி இப்படி கட்சி வளர்ச்சிக்கான பல சாதகமான ஆராய்ந்து அதன் அடிப்படையில் விரைவில் சிலருக்கு புதிய பதவியும் ஒரு சிலருக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு கல்தாவும் காத்திருக்கிறது. முழுவதுமாக தோல்வியடைந்தவன் எதற்கு விசாரணை என்று கட்சி தொண்டர்கள் எண்ணுகையில் அனைவரையும் மாற்றிவிட்டு புதிய நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும் என்பது தொண்டர்களின் விருப்பமாக உள்ளது.